முக்கால் டம்ளர் பாசி பருப்பு, கால் டம்ளர் துவரம் பருப்பு ரெண்டையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் பூண்டு பல்லு போட்டிருக்கேன், கொஞ்சமாக விளக்கெண்ணெய் விட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் வேக விட்டு எடுத்துக்கலாம். இது சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை, தொட்டியில் வச்சு வீட்டிலையே பறித்தது. இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ க்ளீன் பண்ணிட்டு வந்தாச்சு, இதை கழுவிட்டு வடித்து வச்சுக்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம எண்ணெய் சூடாயிருச்சு, கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அது புரிஞ்சோன்னே சின்ன வெங்காயம் பூண்டு, ஒரு 20 சின்ன வெங்காயம், 10 பூண்டு பல்லு அதையும் போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், காரம் எல்லாமே அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி, இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது சாஃப்டாகவும் சீக்கிரமாகவும் வதங்கி வர்றதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரே வர காஞ்ச மிளகாய் வந்து தாளிக்கிறப்ப போடலை நான், அதுக்கு பதில் உப்பு கூட போடுறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாசிப்பருப்பும் துவரம் பருப்பும் வேக வச்சு தண்ணியை அதில் விட்டுக்கலாம். இந்த குழம்பு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் குழம்பு தூள் வந்து 1 ஸ்பூன் தான். ஏற்கனவே பச்சை மிளகாய் 4 போட்டிருக்கோம். அந்த குழம்பு தூள் போடாமல் வச்சாலும் நல்லா டேஸ்டாக இருக்கும். 1 ஸ்பூன் குழம்பு தூள் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வந்தோன்னே வேக வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குழம்பு தூள் இல்லாமையும் நம்ம வந்து பச்சை மிளகாய் மட்டும் போட்டும் செஞ்சாலும் டேஸ்டாக தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொதி வந்தோடனே நம்ம வந்து மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ மூடி வச்சிடலாம். விசில் போட்டுடலாம். இதுக்கடையில் 2 கைப்பிடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. கீரையும் கழுவிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். இது வந்து பருப்பு. 2 விசில் விட்டு விசில் போனோன்னா எடுத்தாச்சு. இது கூட நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட்டு போட்டுடலாம். கீரையை போட்டுடலாம். அந்த பருப்பையும் வேக வச்ச பாசிப்பருப்பும் துவரம் பருப்பையும் நம்ம போட்டுடலாம் இல்லையே. கீரை போட்டிருக்கிறதுனாலையும் தேங்காயும் பேஸ்ட்டும் விட்டுருக்கிறதுனாலையும் ஓப்பன் பண்ணியே நம்ம வேக வச்சுக்கலாம். இடையில இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது சப்பாத்திக்கு, ரைஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை, கருவாடு ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் ஃப்ரை, மட்டன் சாப்ஸ், சிக்கன் ஃப்ரை எது வச்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நம்ம. இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து தான் கன்சிஸ்டன்சி கூட. இது ஓப்பன்லேயே தான் நான் வந்து வேக வைக்கிறேன். கீரை சீக்கிரமே வெந்துடும், தேங்காய் பேஸ்ட் போடுறதுனால பொங்கி வந்துடும், பருப்பெல்லாம் வந்து அடி பிடிச்சிரும். அதனால் வந்து ஓப்பன்லேயே வச்சு இடையில இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டாக இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.